எல்லாருக்கும் வணக்கம். ராமம் ராகவன் எனக்கு வந்து தண்டாஜ் வந்து எனக்கு பல வருஷமாக நண்பர். தெலுங்கு படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார். அவர் வச்சு ரொம்ப பெரிய உழைப்பாளி. அவர் வந்து இன்றைக்கி ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார், கதைகளை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ அப்புறம் தான் நான் வந்து ஒரு நோட் பண்ண ஆரம்பித்தேன். நான் டார்லிங் என்ன நீங்கள் டைரக்ட் பண்ணுற ஐடியாலாம் இருக்கே அனும்போது, ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சு நினைக்கிறேன். 7 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். நான் வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் கதை சொன்னாப்புல சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன். நான் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும், அதில் உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நான் ரொம்ப வியந்தேன். நான் ஏய் தண்டா சின்னடா உனக்குள்ளே இப்படி ஒரு இதாக இருக்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கணியண்ணன் சொன்னோன்னு நான் சொல்லிட்டேன், நீ எல்லாத்தையும் மறந்துரு, இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ, அது இனி உன் படம் இல்லை, சமுத்திரகணியன் படம். அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ, இட்ஸ் எ ஹியூஜ் சக்ஸஸ். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஒரு எமோஷன் தான், ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன். இன்னைக்கு டீசர் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து பயங்கரமாக எடுத்திருக்காப்புல. நிறைய கொஞ்சம் 4-5 சீன்ஸ் நான் பார்த்தேன். நான் ரொம்ப எமோஷனாக எனக்கு கரெக்டாக இருந்தது. கல்ல எனக்கு தண்ணியெல்லாம் சுற்றிருந்தது ஒரு 2 சீன் பார்க்கும்போது. ஸோ சமுத்திரகணியனை பற்றி சொல்ல தேவையில்லை. ரொம்ப அற்புதமாக ஒரு கண்டிப்பான ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரகணியனா அண்ட் ஹோல் டீம், ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த படம் தெலுங்கு தமிழ் இந்த 2 பாஷையிலையும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.